இற இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ நான் சொல்ல போகிற ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து புதிதாக இருக்காது. ஒரு பழைய நிகழ்ச்சி தான், ஒரு நினைவூட்டல் உங்களுக்கு. ஒரு கப்பலில் பல பேர் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பயணம் செய்து கொண்டு இருக்கிற பொழுது கப்பல் திடீரென்று விபத்துக்கு உள்ளாகிறது. அந்த விபத்துக்கு உள்ளான அந்த கப்பலில் இருந்த பயணிகள் எல்லோருமே பதட்டம் அடைகிறாங்க, டென்ஷன் ஆகிறாங்க. எல்லோருமே வந்து மேல்தளத்துக்கு போகிறாங்க, என்ன தான் நடந்திருக்குன்னு பார்ப்பதற்கு. அப்போது அந்த கப்பலில் ஒரு சின்ன குழந்தை இந்த பதட்டத்தில் எதிலுமே பங்கு பெறாமல் தனியாக வந்து ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்தான். அப்போ வந்து ஒரு பெரியவர் வந்து கேட்குறாரு, ஏப்பா உனக்கு பயமாகவே இல்லையா? கப்பல் வந்து உடஞ்சி போச்சு, எப்போ வேணாலும் கப்பல் கவிழ்ந்துடலாம். நாங்கள்லாம் டென்ஷன்லையும் பதட்டத்துலையும் இருக்கோம், நீ மட்டும் என்ன அமைதியாக விளையாடிருக்க, உனக்கு பயமாகவே இல்லையான்னு கேட்கிற பொழுது அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே சொன்னானா, நான் எதுக்கு பயப்படணும், எங்கள் அப்பா தான் இந்த கப்பலுடைய கேப்டன், அதனால் எனக்கு எந்த பயமும் இல்லை, அவர் என்னை நிச்சயமாக காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கைமாடிட்டு இருந்தானா. எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது இந்த குழந்தையை போல உங்களுக்கும் எனக்கும் இறைவன் மீது, விண்ணக தந்தையாகிய நம் கடவுள் மீது ஆழ்ந்த விசுவாசமும், நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மை அழைத்தவர் நம்மை கைவிட மாட்டார் என்கிற உறுதியான நம்பிக்கையும் இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இந்த உலகம். ஆனால் நாம் பார்க்குற உலகம் இப்படியாக இருக்கிறது. இன்றைக்கு பெரியவர் முதல் சிறியவர்கள் வரை அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு எல்லோருமே ஒரு மன சுமையோடு இருக்கிறோம், மன சோர்வோடு இருக்கிறோம். பார்க்குறவங்க எல்லாமே ஏதோ ஒரு சோகத்தில் இருக்கிற மாதிரியே நமக்கு தோணுகிறது. வாழ்க்கையில் ஒரு விரக்தி அடைஞ்ச மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்க. என்ன வாழ்க்கை அப்படின்ட்டு சலிச்சுக்கிற மாதிரியான ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே நம்மளால் வந்து அதை எதிர்கொள்ள முடியல, ஒரு எதிர்நோக்கு இல்லை, வாழ்க்கையில் வந்து ஒரு மன திடம் இல்லை அப்படி என்றால் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ சந்திக்க வேண்டி இருக்கிறது. அந்த சந்திப்புகளை, அந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பதை நினச்சாலே எனக்கு சில நேரங்களில் பயமாக இருக்கும். எப்படி நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறோம் அப்படி என்று. எனக்கு இரண்டு புனிதர்கள் அடிக்கடி ஞாபகம் வருவாங்க. அன்னை தெரசா, புதிய ஒரு சபையை ஆரம்பிக்கணும், ஏழைகளுக்காக தொண்டாற்ற வேண்டும் என்று விரும்பிய அந்த அன்னை வெளியில் வரும்பொழுது அவர் கையில் இருந்தது வெறும் 5 ரூபா தான். இன்றைக்கு அந்த 5 ரூபாயை வைத்து கொண்டு உலகம் முழுவதும் மூலமுடுக்க எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு, சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு அந்த சபை சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து எங்களுடைய பாதுகாவலு புனித தொன் போஸ்கோ, வெறும் ஒரே ஒரு அருள் நிறைந்த மரிய ஜபத்தை மட்டுமே நம்பிக்கையாக விதித்து ஒரு ஏழை மாணவரோடு செய்த அந்த ஜபம், விசுவாசத்தில் சொல்லப்பட்ட அந்த ஜபம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கிறது, ஏழை இளைய இளைஞர்களுக்கான ஒரு பணித்தலங்களாய். அடுத்தது தொன் போஸ்கோ வாழ்க்கையில் இன்னொரு நிகழ்ச்சி. இன்றைக்கு ரோமை நகரில் கம்பீரமாக தெர்மினி என்கிற ஒரு ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற திரு இறுதி ஆண்டவருக்கான ஒரு பேராலயம் ஒன்று இருக்கிறது, மிக கம்பீரமான ஒரு தேவாலயம். அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனுடைய அழகு என்னவென்று. அதை தொன் போஸ்கோ தொடங்குகிற பொழுது வெறும் 5 லீரே என்று சொல்வார்கள், இத்தாலிய பழைய பணம். 5 லீரே என்ன, இந்தியாவில் 5 ரூபா தான் தேரும். அந்த 5 ரூபாயை வைத்து கொண்டு திரு இறுதி ஆண்டவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பேராலயத்தை கட்டுவதற்கு எங்கிருந்து அவருக்கு மன தைரியம், மன துணிவு வந்தது என்று எங்களுக்கெல்லாம் கேட்க தோணும். அதுதாங்க விசுவாசம், அதுதான் நம்பிக்கை, அதுதான் மன திடம். இன்றைக்கு இந்த மன சோர்வு அடைந்த, மன குழப்பத்தில் இருக்கிற, வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையில் ஒரு விரக்தியில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு இன்றைய மன்னாவாகத்தான் இறைவன் முதல் வாசகத்தில் ஒரு வசனத்தை கூறுகிறார். பவுலடியார் அவர்கள் பிலிப்பிற்கு எழுதிய அந்த மடலில் பவுலடியார் சொல்லுகிறார், எனக்கு வாழ்க்கையில் எல்லா சூழல்களிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும், வறுமையிலும் வாழ தெரியும், அல்லது பசியார உண்டு வாழவும் தெரியும், பட்டினி கிடக்கவும் எனக்கு தெரியும் அப்படி என்று சொல்லிக்கொண்டே வருகிற அவர் 4:16 ஒரு வசனத்தை சொல்லுவார். ரொம்பவும் எனக்கு பிடிச்சமான ஒரு வசனம். எனக்கு வலுவூட்டுபவரின் துணை கொண்டு என்னால் எந்த செயலையும் ஆற்ற எனக்கு ஆற்றல் உண்டு, செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்பது அந்த வசனம், வேத வசனம். இன்றைக்கு இந்த வார்த்தை, எனக்கு வலுவூட்டுபவர்களுடைய துணை கொண்டு என்னால் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆற்றல் உண்டுங்கிற அந்த விசுவாசம் நம்மில் இருந்தால் மட்டுமே போதும், நம்முடைய வாழ்க்கை
எதிர்கொள்ள வேண்டிய அனைத்து மன திடத்தையும் மன துணிவையும் இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கும். ஆகவே இந்த வார்த்தைகளை சும்மா வெறும் வார்த்தைகளாக பார்க்காமல் நம்ம பார்க்குற இடத்துலெல்லாம் இந்த வார்த்தை எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு என்னால் எல்லா செயல்களையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்கிற வசனங்களை பார்க்குற இடங்களெல்லாம் எழுதி வைத்து கொள்ளலாம். அல்லது மொபைல் ஃபோனில் நம்மளுடைய அல்லது ப்ரொஃபைல் பிக்சராக வச்சு கொள்ளலாம். இதை பார்க்குற பொழுதுலாம் நம்ம மனசில் ஒரு ஆற்றல் ஏற்படும், ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். எனக்கு வலுவூட்டு இருக்கிற ஆண்டவர் என் அருகில் இருக்கிறார், ஆகவே எனக்கு எந்த குறையும் இல்லை, எந்த பயமும் இல்லை என்கிற மன துணிவு நம்மிடம் இருந்தாலே போதும் சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்வு உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மன நிறைவு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். அந்த வரத்திற்காக இப்பொழுது மன்றாடி ஜெபிப்போமா. சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன என் இயேசுவே, பல்வேறு சுமைகளால் சோர்ந்து போயிருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். கடன் சுமை, மனதில் இருக்கிற மனச்சுமை, உறவுகளில் இருக்கிற பிளவு, குடும்பத்தில் வறுமை, குடும்பத்தில் அமைதியின்மை, இந்த சூழலில் வாழ்கிற எங்களுக்கு நீர் எங்களுக்கு வலுவூட்டுகிறீர் என்கிற மன உறுதியையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். இறை இயேசுவினுடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.